இந்த கரிமுள்ளியை பொறுத்தவரையிலும் ரொம்ப அழகாக தரையில் படர்ந்து ஊதா நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம் முட்களை கொண்டிருக்கக்கூடிய மஞ்சள் நிறமான அல்லது சிகப்பு நிறமான காய்களை கொண்டிருக்கக்கூடிய தாவரம் இந்த கரிமுள்ளி அல்லது பாப்பாரமுள்ளி முள்ளி இந்த கரிமுள்ளியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நோய்களுக்கும் சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து நுரையீரல் நோய்கள்னு சொல்லும்போது குறிப்பாக பார்த்திங்கன்னா அடிக்கடி நுரையீரல் பாதிப்பு ஏற்படக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சளி ஆரம்பித்த இரண்டாவது நாளே பார்த்திங்கன்னா அது பச்சை நிறமாக சிமெண்ட் நிறமாக மாறிவிடும் கட்டி கட்டியாக சளி நுரையீரலிலிருந்து வெளியே வருவதை நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இந்த பாப்பார முள்ளி ஒரு அல்லது கரிமுள்ளி ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த தாவரத்துடைய இலைகள் மற்றும் தண்டு பகுதிகளை எடுத்து நூறு மில்லி தண்ணீருக்கு பத்து கிராம் அளவுக்கு இவற்றை சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து ஒரு தேநீர் போல உருவாக்கி ஒரு ஐம்பது மில்லியாக அதை குறைத்து வடிகடுத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீரை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சாப்பிடும்போது ஒரு மூன்று அல்லது நான்கு நாட்களிலே பார்த்திங்கன்னா கட்டி இருக்கக்கூடிய அந்த சளி கரைந்து வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும் அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தமான ஒரு நிலை மறைவதை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நெஞ்சு பகுதியில் ஏற்படக்கூடிய சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு குறிப்பாக கட்டி கட்டியாக பச்சை நிறத்தில் அல்லது சிமெண்ட் நிறத்தில் வெளிவரக்கூடிய அந்த சளி பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த கரிமுள்ளி இரண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அலர்ஜிக் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுகின்ற ஒரு தொந்தரவு காலையில் எழுந்தவுடன் மூக்கிலிருந்து தண்ணீர் கமகமென கொட்டி கொண்டே இருப்பது தண்ணீர் கொட்டுகின்ற நேரங்களில் மூக்கில் சில நேரங்களில் கடுமையான தும்மல் ஏற்படுவது ஒரு பத்து மணி ஆகும்போது அது தானாகவே சரியாக போயிடும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மாலை நேரங்களில் அதே போல் அல்லது புதிதாக ஒரு இடத்திற்கு செல்லுகிறோம் அங்கே ஏதோ வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லது ஊதுபத்தி எரிகிறது அல்லது ஏதோ ஒரு புகை ஏற்படுகிறது உடனே தும்ம ஆரம்பித்து விடுவோம் தும்மல் அப்படிங்கிறது ஒன்று அல்லது இரண்டு தும்மல் அல்ல அடுக்கு தும்மல் சொல்கிற மாதிரி இருபது முப்பது நாற்பது தும்மல்கள் இந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு அலர்ஜிக் ரைனைட்டஸ் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு பிரச்சனை அந்த மாதிரி ஏற்படுபவர்களுக்கு பொதுவாக இந்த இருந்து கஷாயம் வைத்து கொடுக்க சொல்வது ஒரு பாரம்பரிய மருத்துவத்துடைய ஒரு வழக்கம் இருநூறு மில்லி தண்ணீருக்கு கருமில்லியுடைய பட்டை அல்லது அதோடைய தண்டுப்பகுதி இலைப்பகுதி அதோட வேர் பகுதி ஒரு பத்து கிராம் அளவுக்கு இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை வந்து ஒரு ஐம்பது மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயம் அதில் சிறிதளவு பணங்கற்கண்டு மற்றும் சிறிதளவு வந்து அரிசி திப்பிலியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை கலந்து கொடுக்கும்போது இந்த அலர்ஜி க்ரைனேட்டை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஒரு மூன்று மாத காலத்திலேயே நன்றாக குறைவதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாளடைவில் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் மாதத்திற்கு ஒரு ஏனும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அந்த மருத்துவமனைக்கு செல்லும்போது போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்துகள் ஈரல் சம்பந்தப்பட்ட சிறப்புகள் கொடுப்பாங்க அதை எடுக்க எடுக்க பார்த்திங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மாக ஆரம்பிக்கும் ஒரு ஐந்து வயதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எந்த வகையான ஊசி மருந்துகளை கொடுத்தாலும் கூட உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணாத ஒரு சூழல் இருக்கும் அந்த மாதிரி இருப்பு குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கரிமுள்ளியுடைய தாவரத்தை எடுத்து நன்றாக எரித்து சாம்பலாக்க வேண்டும் சாம்பலிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை இரண்டு சிட்டிகை அளவு ஒரு கரண்டி தேனில் கலந்து அந்த குழந்தைகளுக்கு காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு பின்பு கொடுக்க வேண்டும் கொடுக்க கொடுக்க பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய நுரையீரல் பாதிப்பு நன்றாக குறைவதை பார்க்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளுக்கு நிமோனியா காய்ச்சல் சிறு வயதிலே ஏற்பட்டிருக்கும் இந்த நிமோனியா காய்ச்சல் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தொடர்ந்து இந்த இருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் போது மிக வேகமாக அந்த நிமோனியா காய்ச்சல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு முறை நிமோனியா காய்ச்சல் ஏற்படும் போதும் அவர்களுடைய லங்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்காரிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திட்டு திட்டாக அந்த ஈரல் நுரையீரல் வேலை செய்யாத ஒரு சூழல் இருக்கும் அந்த மாதிரி வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய இடங்களில் கூட இருந்து எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல் தேன் அல்லது பசுநெயில் கலந்து கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஏற்படக்கூடிய நுரையீரல் பாதிப்புகள் காய்ச்சல் இவை எல்லாமே மறைந்து போறது நம்ம பார்க்கலாம் அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஒரு நாளைக்கு ஏழு முறை எட்டு முறை சிலர்லாம் பத்து முறை கூட மலம் கழிக்க வேண்டிய தொந்தரவு ஏற்படும் அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட கரிமுள்ளியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் அதை வந்து நன்றாக பசுவி பாலிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு வெண்ணெய் அல்லது மோரில் கலந்து தினசரி ஒரு இரண்டு நேரம் அல்லது மூன்று நேரம் உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது அடிக்கடி மலம் கழிக்க வேண்டிய அந்த ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபல் பவல் சின்ரோம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைந்து போறது நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎஸ் தொந்தரவுகள் ஏற்படும் அதனாலேயே வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க வேலைக்கு போக மாட்டாங்க வேலைக்கு போனால் கூட அவர்களுடைய பர்ஃபாமன்ஸ் அந்த இடங்களில் மிகப்பெரிய அளவில் இருக்காது அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய நல்ல அளவில் சரி செய்யக்கூடிய சக்தி வந்து இந்த கரிமுள்ளிக்கு உண்டு கரிமுள்ளி அதே போல் கால்களில் ஏற்படுகின்ற காயங்கள் குறிப்பாக வெரிக்கோஸ் அல்சருக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் பொதுவாக வெரிக்கோஸ் அல்சர் ஏற்படும் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா இந்த கரிமொழியை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல் அதனுடன் நன்ற சுத்தமாக உருக்கப்பட்ட பசுனையை அதில் வந்து குழப்பி வெரிக்கோஸ் அல்சர் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் நன்றாக அதை பூச வேண்டும் அதை பூசி ஒரு நாள் முழுவதும் அப்படியே விட்டுவிட வேண்டும் மீண்டும் அடுத்த நாள் வெந்நீர் கொண்டு அல்லது திருபலா கஷாயம் கொண்டு அந்த காயங்களை ஆற்ற வேண்டும் இதை தொடர்ந்து செய்யும்போது இதைத் இதை தொடர்ந்து ஒரு நாற்பது நாட்கள் ஐம்பது நாட்கள் செய்யும்போது எவ்வளவு நாள்பட்ட வெரிகோஸ் அல்சராக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த வெரிகோஸ் அல்சர் ஆறாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ஆனால் உட்புறமாக கொள்ளக்கூடிய மருந்துகள் இல்லாமல் வெளிப்புறமாக செய்யக்கூடிய சிகிச்சைகளே அதை ஆற்றக்கூடிய சக்தி வந்து கரிமுள்ளிக்கு உண்டு எனவே நேருக்கு இந்த கரிமுள்ளியை பொறுத்தவரையிலும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கும் அலர்ஜிக் ரயனைட்டிஸ்ன்னு சொல்லுகின்ற சைனசைட்டிஸ் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கும் ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் மற்றும் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமே ஆனால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாங்கிட முடியும் சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள் நம் விடவா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது நன்றி வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சமீபத்தில் வெளிவந்த விசாரணை என்கிற ஒரு படம் இன்றைக்கு காவல்துறையினுடைய அநீதிகளை அட்டூழியங்களை அல்லது குற்றங்களை அவர்கள் கையாளுகிற விதத்தை மிகவும் ஆழமாக சித்தரித்தது மக்களிடம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை அந்த படம் பெற்றதை நாம் பார்த்தோம் பொதுவாக காவல்துறையை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய படங்கள் எப்படி வெற்றி பெறுகின்றன மக்களுடைய வரவேற்பை பெறுகின்றன என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் மக்களிடம் ஒரு படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பெறுகிறது என்றால் மக்களிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உணர்வை அந்த படம் பிரதிபலிக்கிறது என்ற அர்த்தம் அது அரசியலாக இருக்கலாம் அல்லது அரசு நிர்வாகம் பற்றியதாக இருக்கலாம் சமூக பிரச்சனைகளாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் மக்களிடம் இல்லாத ஒன்றை ஒரு திரைப்படம் சித்தரித்தால் மக்களிடம் இல்லாத ஒரு உணர்வை சித்தரித்தால் அந்த படம் வெற்றி பெறாது அந்த அடிப்படையில் காவல்துறையின் மேல் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு படம் ஏன் வெற்றி பெறுகிறது மக்களிடம் இவ்வளவு பெரிய செல்வாக்கை பெறுகிறது என்று சொன்னால் அதற்கும் உண்மைக்கும் அதிக தொடர்பு இருக்கிறது என்ற அர்த்தம் உண்மையிலேயே தமிழகத்தினுடைய காவல்துறை எப்படி செயல்படுகிறது அப்படி செயல்படுவது என்பது மக்களிடம் எத்தகைய உணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது மக்களுடைய நண்பனாக காவல் காவல்துறை செயல்படுகிறதா குற்றங்களை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு புலனாய்வு அமைப்பாக செயல்படுகிறதா அல்லது உண்மையில் அது ஒரு ஒருவிதமான பல்வேறு லஞ்ச ஊழல்களுக்கு உட்பட்ட முறையற்ற முறையில் விசாரணைகளை நடத்துகிற ஒரு அமைப்பாக இருக்கிறதா என்கிற கேள்வியை நாம் எழுப்பிக் வேண்டும் நிச்சயமாக பெரும்பான்மை மக்களுக்கு காவல்துறையிடம் நல்ல எண்ணம் இல்லை என்பது ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு விஷயம் காவல்துறை நம்மை பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கையை பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு இழந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை இது எப்படி நடக்கிறது இது வெறுமனே சினிமாவினுடைய கதை என்று நாம் சொல்லிவிட முடியுமா அல்லது சினிமாவில் மிகைப்படுத்தி சித்தரிக்கப்படு சித்தரிக்கப்படுகிறது என்று நாம் சொல்லிவிட முடியுமா அப்படி சொல்ல முடியாது ஏனென்று கேட்டால் சமீபத்தில் வந்த ஒரு முக்கியமான ஒரு வழக்கு விசாரணையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் காவல்துறையின் மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை கூறுகிறார்கள் அந்த குற்றச்சாட்டு என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சில வருடங்களுக்கு முன்பு நெய்வேலியில் ஒரு பெண் ஐந்து பேரால் கொடூரமான முறையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார் அந்த குற்ற வழக்கில் அவர்கள் அந்த குற்ற வழக்கை வசி விசாரித்த நீதிபதிகள் ஐந்து பேரின் மீது நட இது கைது செய்கிறார்கள் அவர்களுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்குகிறது அதை பற்றிய மேல்முறையீட்டு மனு அந்த தண்டனை பெற்றவர்களுடைய மேல்முறையீட்டு மனு வருகிற போது இந்த வழக்கை காவல்துறையினர் முறையாக விசாரிக்கவில்லை அல்லது டிஎன்ஏ பரிசோதனை நடத்தப்படவில்லை ஒழுங்காக அடையாள அணிவகுப்பு நடத்தப்படவில்லை அதனால் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்ட தண்டிக்கப்பட்டவர்களுடைய வழக்கறிஞர் வாதாடுகிறார் அப்போது அதன் அடிப்படையில் நீதிபதிகள் கருத்து தெரிவிக்கிற போது ஒரு கருத்தை சொல்கிறார்கள் புலனாய்வு செய்வதில் விசாரிப்பதில் தமிழக காவல்துறைக்கு எந்த ஒரு திறமையும் இல்லை அவர்கள் எந்த விதமான ஒரு ஆதாரங்களையும் அவர்கள் கண்டுபிடிப்பதில்லை ஒப்புக்கு வேலை செய்கிறார்கள் பேருக்கு வேலை செய்கிறார்கள் என்றெல்லாம் மிக கடுமையான விமர்சனங்களை நீதியரசர் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இது இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக காவல்துறையினுடைய செயல்பாட்டிற்கு ஒரு உதாரணம் ஏனென்று கேட்டால் ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து நாடுக்கு இணையாக சொல்லப்பட்ட காவல்துறை என்பது இன்றைக்கு அதிகார வர்க்க முறைகேடுகளால் ஆட்சியாளர்களுடைய முறைகேடுகளால் ஆட்சியாளர்களுடைய ஏவலாட்களாக மாற்றப்பட்டு எந்த ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாதவர்களாக திறனற்றவர்களாக மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம் ஏனென்று கேட்டால் இப்படி செய்வதன் மூலமாக அதிகார வர்க்கத்திற்கு துதிபாடுவது ஒன்றுதான் அவர்களுக்காக வேலை செய்வது ஒன்றுதான் தங்களுடைய வேலை என்கிற நிலைக்கு காவல்துறையினர் தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த இடத்தில் தான் நான் சமீபத்தில் வந்த வேறொரு செய்தியையும் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு காவல்துறை அதிகாரியை ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் கடுமையாக மிரட்டுகிறார் அதாவது தன் சொன்னதை செய்யும்படி அது என்ன விஷயம் என்றால் ஒரு சட்டவிரோதமாக ஜெயலலிதா அவர்களுடைய பேனர்கள் முழுக்க தெருக்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன அப்பொழுது ஒரு நேர்மை உணர்ச்சியுள்ள காவல் அதிகாரி அதை அகற்றி விடுகிறார் அப்படி அகற்றியதும் அந்த கவுன்சிலர் மிரட்டுகிறார் ஆனால் அந்த கவுன்சிலருடைய மிரட்டலுக்கு பணியாமல் அவர் அந்த காவல்துறை அதிகாரி அவரை கண்டித்து பேசுகிறார் காவல் நிலையத்திற்கு வரும்படி அவருக்கு உத்தரவிடுகிறார் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் இப்படி காவல்துறையினரை மிரட்டுவது அல்லது அடிபணியை செய்வது தங்களுடைய சட்டவிரோத காரியங்களுக்கு அவர்களை பயன்படுத்தி கொள்வது என்பது இன்றைக்கு ஆளும் கட்சியினருடைய ஒரு வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நாம் இந்த செய்திகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஒரு காவல்துறை என்பது எப்போது செயலிழந்து போகிறது என்று சொன்னால் அது ஆட்சியாளர்களுடைய ஏவலாட்களாக மாற்றப்படுகிற போது அல்லது குற்றம் செய்தவர்களை காப்பாற்றுவதற்கு ஆளும் கட்சியினரை முயற்சிக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக காவல்துறை செயலிழந்து போகிறது ஆளும் ஆளுங்கட்சியினருக்கு ஆதரவாக நடந்து கொண்டால் நமக்கு சலுகைகள் கிடைக்கும் நமக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் என்பது ஒரு ஒட்டுமொத்த அமைப்பையே சீர்குலைக்கக்கூடிய ஒன்று அத்தகைய சீர்குலைவு என்பது இன்றைக்கு காவல்துறையில் உருவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம் இது உண்மையில் ஒட்டுமொத்தமாகவே நம்முடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் நடந்த கொலைகள் மட்டும் ஒன்பதாயிரம் அதேபோல் கொள்ளை சம்பவங்கள் மட்டும் கிட்டத்தட்ட எண்பத்தையாயிரத்திற்கு மேல் நடந்திருக்கின்றன இது எதை காட்டுகிறது என்பதைத்தான் நீங்கள் யோசிக்க வேண்டும் உண்மையிலேயே காவல்துறையினர் முறையான புலனாய்வுகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இவ்வளவு தூரம் குற்றங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பே இல்லை அது மட்டுமல்ல மிக பிரபலமான பல கொலை வழக்குகளில் கூட காவல்துறையினரால் ஒரு சிறிய துப்பு கூட கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதையும் நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் ராமஜெயம் கொலை வழக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த வழக்கு என்பது எவ்வளவு புகழ்பெற்ற ஒரு வழக்கு அந்த வழக்கில் ஏதாவது ஒரு சிறு முன்னேற்றமாவது இவ்வளவு காலத்தில் நடந்திருக்கிறதா குற்றவாளிகள் கண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இப்படி பல வழக்குகள் போல் நீங்கள் மர்மமான முறையில் இறந்து இறந்து போன இளவரசன் என்கிற அந்த இளைஞருடைய வழக்கு அதற்காக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது அந்த விசாரணை கமிஷனுடைய முடிவே என்னவென்று தெரியவில்லை இப்படி தமிழ்நாட்டையே உலுக்கிய பல வழக்குகளில் கூட ஒரு துரும்பைக்கீடு கூடத்தில் கிள்ளி போட முடியாதவர்களாக தமிழக காவல்துறையினர் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த நிலை நீடித்தால் சட்டம் ஒழுங்கு என்பதனுடைய அர்த்தம் என்ன சட்டமுழு சட்டம் ஒழுங்கு என்பதனுடைய அதற்கு ஏதாவது ஒரு மரியாதை இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது அப்படி பார்க்கிறபோது உண்மையில் தமிழக காவல்துறை தன்னுடைய எல்லா விதமான ஆற்றல்களையும் இழந்துவிட்டது விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இதில் இன்னொரு பிரச்சனை என்னவென்றால் சமீபத்தில் இன்னொரு ஒரு உயர் ஒரு ஒரு நீதிமன்ற தீர்ப்பில் கூட இந்த போலி என்கவுண்டர்கள் செய்த காவல்துறை அதிகாரிகள் மேல் வழக்கு பதிவு செய்யும்படி நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு போலி என்கவுண்டர்கள் மூலமாக அப்பாவிகளை சுட்டுக்கொள்வது அல்லது சிறிய குற்றங்களை செய்தவர்களை சுட்டுக்கொள்வது ஒரு புறம் இன்னொரு புறம் மிகப்பெரிய அளவிற்கு குற்றங்களை அளித்தவர்களை கூட கண்டுபிடிக்காமலேயே இருப்பது அந்த குற்றங்கள் தொடர்பான எந்த புலன் விசாரணையும் செய்யாமல் இருப்பது என்பது தமிழக காவல்துறையினுடைய ஒரு வழக்கம் வளமையாக மாறிவிட்டது பல காவல் நிலையங்கள் இன்றைக்கு கட்ட பஞ்சாயத்து நடத்துகிற இடங்கள் இடங்களாக பல்வேறு விதமான குற்ற சம்பந்த குற்றம் சம்பந்தப்பட்ட நபர்களோடு பேரங்கள் நடத்துகிற இடமாக இன்றைக்கு தமிழக காவல்துறை மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம் இதனுடைய விளைவு என்னவென்றால் குற்றவாளிகள் தாங்கள் சுதந்திரமாக நடைப முடியும் என்கிற தைரியம் பெற்றிருக்கிறார்கள் நாம் எந்த குற்றத்தையும் செய்துவிட்டு நாம் தப்பித்து கொள்ளலாம் என்கிற ஒரு உணர்வை பெற்றிருக்கிறார்கள் இது மேலும் குற்றங்கள் பெருகுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது சட்டம் என்பது போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்காக காவல்துறை என்பது மக்கள் உரிமைகளுக்காக போ போராடுகிறவர்களை ஒடுக்குவதற்காகத்தான் இங்கே பயன்படுகிறதே தவிர குற்றம் அளிப்பவர்களை அல்லது மக்களுக்கு எதிரான பல்வேறு கொடூரங்களை இழைப்பவர்களுக்கு எதிராக சட்டங்களும் பாய்வதில்லை காவல்துறையும் செயல்படுவதில்லை மாறாக அரசினுடைய அராஜகங்களுக்கு மட்டும்தான் காவல்துறை பயன்படும் என்று சொன்னால் எதற்காக அத்தகைய ஒரு பணியை செய்வதற்கு மக்கள் பணத்தை விரயமாக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது நிச்சயமாக காவல்துறையின் மேல் நீங்கள் நீதிமன்றம் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த விமர்சனம் என்பது ஒட்டுமொத்த காவல்துறை சீரழிவிற்கு ஒரு உதாரணம் இந்த சீரழிவு போக்கப்படாவிட்டால் இந்த சீரழிவு அகற்றப்படாவிட்டால் மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதுகாப்பற்ற உணர்வை அடைவார்கள் எங்குமே தனக்கு காவல்துறை தன்னை பாதுகாக்காது என்கிற உணர்வை அடைவார்கள் அந்த நிலை வராமல் காவல்துறையில் ஆழமான சீர்திருத்தங்களை செய்வது மிகவும் முக்கியம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருதினர் யார் என்பதை பற்றியும் அவர்களின் செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம் நம் விடைநிலை வாணிகழ்ச்சி நடத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருதினர் பகுதி வணக்கம் நேர்களே விடியலைளை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருந்தினர் மக்கள் நல பணியாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் திரு மதிவாணன் மக்கள் நல பணியாளர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னவா இருக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க வீதியில இறங்கி போராடக்கூடிய சூழல் ஏன் ஏற்பட்டுச்சு இந்த ஐந்தாண்டு காலத்துல அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு இப்படி பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மக்கள் நல பணியாளர்கள் முன்னேற்ற சங்கத்தோட மாநில தலைவராக முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார் மக்கள் நல பணியாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் பொதுவா இவங்க எல்லாம் யாரு சார் இவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம் அரசுக்கு எதிராக அவங்க ஏதோ ஒரு போராட்டத்தை நடத்திட்டே இருக்காங்க ஆனாலும் அவங்களோட பிரச்சனைகள் தீர்ந்துச்சான்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழல்ல இருக்கிறது தான் பாக்குறோம் உண்மையிலேயே அவர்களுக்கான பிரச்சனைகள் என்ன ஒவ்வொரு முறை அதிமுக ஆட்சிக்கு வரும்போதும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா இவங்க மீது பல விஷயங்கள் திணிக்கப்படுறதை பார்க்கிறோம் இது இதுக்கு அப்பாற்பட்டு திமுக ஆட்சி காலத்தில் மக்கள் நல பணியாளர்களுக்கான என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு அது எப்படி செயல்பட்டுட்டு இருந்துச்சுன்னு இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாடு வரைக்கும் பல விஷயங்களை எங்கள் நேரிலோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார் முதல்ல மக்கள் நல பணியாளர்கள் அப்படின்றவங்க இன்னைக்கு போராட்டங்களை தினத்த தினசரிகளில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் ஏன் இந்த மாதிரியான ஒரு போராட்டங்களில் அவங்க ஈடுபடுறாங்க அவங்களோட குறைகள் என்னவா இருக்கு சார் மக்கள் நல பணியாளர்கள் ஏன் தொடர்ந்து போராடி சொன்னால் மக்கள் நல பணியாளர்கள் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த பணி நியமனம் செய்யப்படுகின்ற பொழுது மாதம் இருநூறு ரூபாய் மதிப்பூதியம் மாதம் இருநூறு ரூபாய் சம்பளத்திற்கு எந்த எப்படிப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வேலைக்கு வந்திருப்பார்கள் இந்த சமுதாயத்தில் குடி குடித்தொழிலாளினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்லது ஏழை விவசாயினுடைய மகன் இப்படி சமுதாயத்தில் பொருளாதார ரீதியாக மிக பின்தங்கி அடித்தட்டு குடும்பங்களைச் சார்ந்தவர்கள் தான் இந்த பணிக்கு வந்திருப்பார்கள் அறக்காசு வேலையினாலும் அரசாங்க வேலை நிச்சயமாக இந்த வேலை என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கு பயன்படும் என்ற நம்பிக்கையில் அந்த வேலைக்கு வந்தோம் ஆனால் எங்களுடைய துதிர்ஷ்டமோ என்னமோ நாங்கள் அதிமு திமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு பணி கிடைக்கிறது அதிமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுதெல்லாம் எங்கள் பணியை படித்து எங்களை வீதி குரட்டி விடுகிறார்கள் எண்பத்தி ஒம்பதாம் மணிக்கு இன்று வரைக்கும் அதிமுக என்ற ஆட்சி மாறுகின்ற பொழுதெல்லாம் பழிவாங்கப்படக்கூடிய பாவப்பட்ட ஜன்மங்களாக மக்கள் நலப்படையாளர்கள் இருக்கிறோம் ஆக இன்றைக்கு நாங்கள் மூன்றாவது மணி பணி நீக்கம் செய்யப்பட்ட பொழுது மக்கள் நலப் பணியாளர்களுக்கெல்லாம் நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயது தொட்டுவிட்டோம் குடும்பம் குட்டிகளோடு இன்னும் சொல்ல போனால் பல மக்கள் நலப் பணிகள் பேரன்பியத்திலும் எடுத்து விட்டார்கள் ஆக இந்த ஊதியத்தை நம்பித்தான் அந்த குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் திடீரென அந்த அரசாங்கம் போல் மக்கள் நல பணியாளர்களை பணிநீக்கம் செய்ததால் நாங்கள் நிலைகுழந்து போயிருக்கிறோம் பதிமூவாயிரம் குடும்பங்களும் நிலைகுளந்து போயிருக்கிறது ஐயாயிரம் ரூபா சம்பளம் அதை நம்பி இருந்த குடும்பம் எல்லாமே நிலைகுழந்து போயிருக்கிறது ஆக இந்த சூழ்நிலையில் இறந்த பணியை மீண்டும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் பல முறை அரசு கோரிக்கை வைத்தோம் நீதிமன்றத்திலே வழக்கு போட்டோம் உச்ச நீதிமன்றம் உச்சநீதிமன்றமும் இந்த பணி நீக்கம் தவறானது மனிதாபிமானமற்ற செயல் ஆகவே மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது நீதிமன்ற தீர்ப்புகளையும் அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை அது மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கக்கூடிய அத்தனை பொதுமக்கள் உள்பட பல்வேறு அமைப்புகள் அரசியல் இயக்கங்கள் எல்லாமே மக்கள் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினார்கள் ஆனால் இன்றைய இந்த அரசாங்கம் முதலமைச்சர் ஜெய்தலைமன அதிமுக சர்க்கார் என்பது ஒரு சேடிஸ்ட் அரசாங்கம் மாற்றம் பார்க்கப்படுகிறது ஒரு ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த மக்கள் நலப் பணியாளர்கள் பணி செய்வதால் இந்த அரசுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது அதன் மூலம் இழப்பு தானே தவிர மக்கள் நலப்பணியில் பணி என்பது இவர்களுக்கு ஒரு வெற்றிகரமான செய்தி அல்ல ஆகவே இழந்த பணியை எங்களுக்கு மீண்டும் தர வேண்டும் என்கின்ற எங்களுடைய போராட்டம் இன்று வரை நீடிக்கிறது இப்போ இந்த பிரச்சனைகள் இவ்வளோ தீவிரமாக இருக்குது அப்படின்னு நம்ம ப பேசும்போது பல பேர் வந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க உயிரிழப்புகளும் நிறைய இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரியான ஒரு குடும்பங்கள் அவங்கள சார்ந்திருந்த மக்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு ஒரு அமைப்போட தலைவர் அப்படிங்கிற ஒரு முறையில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி பார்க்குறீங்க சார் இது ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம் ஒரு படிநீக்கம் ஒரு இருநூத்தி இருபத்தி ஆறு குடும்பங்களில் உயிர்ப்பளி ஏற்படுத்தியிருக்கிறது போது ஒரு மிகப்பெரிய சோகம் வரலாற்று சோகம் ஒரு பணி இத்தனை பேர் தற்கொலை என்பது இதுவரை இந்திய வரலாற்றில் எந்த ஒரு அமைப்பும் சந்தித்த சந்திக்கு சந்தித்திருக்க முடியாத ஒரு சோகம் மக்களான பணியாளர்கள் இருநூற்றி இருபத்தி ஆறு பேர் இந்த பணி தற்கொலை ஏனென்று கேட்டால் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அவருடைய வாழ்வாதாரம் என்பது இந்த பணியையும் அந்த ஊதியத்தையும் நம்பித்தான் இருந்தது இவர்களுக்கு வழியில் வீடு சொந்த வீடோ நிலங்களோ மிகப்பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளைகளோ இல்லை ஏழையிலேயே குடும்பங்களைச் சார்ந்தவர்கள் திடீரென்று இந்த ஐயாயிரம் ரூபாய் ஊதியமும் வேலையும் போய்விட்டதுன்னு என்று சொன்ன போய்விட்ட பொழுது குடும்பத்தை காப்பாற்று வழி இல்லை பிள்ளைக்குட்டிகள் படிக்க படிக்க வைக்கணும் மருத்துவ செலவு செய்யணும் எதுக்குமே வழி இல்லாத பொழுது தன்னை மாயத்துக்குழுத்தவர் வழி இல்லாமல் இந்த அரசாங்கம் பலமுறை போராடி பார்த்து அந்த அரசாங்கம் பணி வழங்காத சூழ்நிலையில் இருநூத்தி இருபத்தி ஆறு மக்கள் நலப் பணியாளர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அதிலே ஆண்களும் பெண்களும் அடங்குவார்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் ஆண்கள் ஒரு எழுபத்தி ஆறு பேர் பெண்கள் ஆண்களை இழந்த அந்த பெண்கள் நூற்றி எழுபத்தி ஆறு விதவைகள் அந்த விதவை பெண்கள் அந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு அன்றாடம் கூலி வேலைக்கு செல்கிறார்கள் அவர்களுக்குமே ஐம்பது பேரை கடந்திருக்கும் ஐம்பது வயதை கடந்த பெண்கள் உடல் உழைப்பை செலுத்தி வருமானம் ஈட்டி பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்க முடியாது குடும்பத்தை காப்பாற்ற முடியாது ஆக அந்த சோகம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதே போல் மனைவியை இழந்த அந்த ஆண் ஆண்கள் பெண்கள் பணியாற்றும் மகள பணியாளர் பெண் பணியாளர் தற்கொலை செய்து கொண்டுள்ள பொழுது மனைவி இல்லை அந்த பெண் இறந்திருப்பா அந்த ஆண் அவருடைய கணவர் அந்த குழந்தைகளை வைத்து குடும்பம் நடத்த வேண்டும் அந்த குடும்பம் இன்றைக்கு நிற்கதியாக நிற்கிறது ஆக ஒரு பணி என்பது இவ்வளவு பெரிய சோகத்தை ஏற்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் இதையெல்லாம் தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது இன்றைய முதலமைச்சர் இந்த இருநூத்தி இருபத்தி ஆறு குடும்பங்களுடைய கண்ணீரை பார்த்துக்கூட இறக்கப்படாமல் ஒரு கல்மணம் கொண்டவராக இவ்வளவோ கோரிக்கைகள் அழுத்தங்கள் ஒருத்தற்கு பிறகும் இவர்கள் செத்தால் சாகட்டு நமக்கு என்ன என்று இந்த குடும்ப இந்த இரநூத்தி இருபத்தி ஆறு குடும்பங்களையும் இந்த பதிமூவாயிரம் குடும்பங்களையும் ஒரு ஏழனமாக எள்ளி நகையாடக்கூடிய விதத்தில் பார்க்கறத தவிர இவர்களுக்கு ஒரு மாற்று வளாகத்தை தர வேண்டும் என்கின்ற சிந்தனை இந்த அரசுக்கு இல்லை ஆகவே மக்கள் நலப் பணியாளர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நியாயமான மனசாட்சி உள்ள ஒரு அரசாங்கம் வந்தால்தான் மக்கள் நலப்பணியினுடைய சோகங்களையும் தற்கொலைகளையும் இந்த காயங்களையும் நிச்சயமாக நீக்க முடிக்க முடியும் அதற்கான பணிகளைத்தான் நாங்கள் இன்றைக்கு செய்யப்போகிறோம் இப்போ திமுக ஆட்சி காலத்தை எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆட்சி காலத்தில் மக்கள் பணியாளர்களும் சரி அரசு ஊழியர்களுக்கும் சரி எந்த மாதிரியான ஒரு திட்டங்கள்லாம் வகுப்பட்டது அதெல்லாம் செயல்பாட்டில் இருந்துச்சு இப்போ இதுக்கு பல் முன்னாடி நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் மக்கள் நல பணியாளர் நியமனம் என்பது ஒரு உயர்ந்த நோக்கத்திற்கானது அதில் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது ஒன்று வந்து கிராமப்புற படித்த இளைஞர்களுக்கு ஒரு அரசு துறையிலே பணி வழங்க வேண்டும் ஏன்னா நீங்கள் முன்னாடி பார்த்து என்ன அரசாங்க அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவர்களா நகர்புறத்தைச் சேர்ந்தவர்களாக மேல் திருட்டு தான் இருப்பேன் கிராமப்புறங்களைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவங்களா வேலைக்கு போடுவது ரொம்ப அபூர்வம் எங்கயாச்சும் ஒருத்தையும் ஒரு தாசர் வேலை வச்சுன்னா அந்த ஊரே கொண்டாடும் அது கிராமப்புறங்களில் அரசு வேலை என்பது எட்டாக்கணியாக இருந்தது இதை த இதை தவிர்த்து விட்டு கிராமப்புறத்தில் படித்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பது ஒரு நோக்கம் அதில் இன்னொரு நோக்கம் இன்றைக்கு உலகளாவிய தீவிரவாதம் இந்த தீவிரவாதத்தில் தீவிரவாத இயக்கங்களை நடத்த நடத்தக்கூடிய வேண்டுமானால் அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கலாம் ஆனால் அந்த இயக்கத்திலே ஆயுதம் ஏந்தி கூலி கொலையாளியாக போராடி மாண்டுபோவனெல்லாம் படித்த இளைஞர்கள் அதற்கு காரணம் வேலை இல்லா திண்டாட்டம் ஒன்று வேலை இல்லா திண்டாட்டத்தை நீக்க வேண்டும் ரெண்டு கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்து அவருடைய மனித ஆற்றலை நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கம் இன்னொன்று அரசாங்கம் பல ஆயிரம் கோடிகளே பல்வேறு திட்டங்களை திட்டுகிறது மக்களுக்கான திட்டங்கள் அது தனி மனிதன் பயன்படக்கூடிய திட்டங்கள் இண்டிவிஜுவல் பணிபுசரி ஸ்கீம்ஸ் இன்னொன்று சோசியல் பிரிவு சரி ஸ்கீம் சமுதாயம் சார்ந்த திட்டங்கள் இதில் தனி மனிதன் பயன்படக்கூடிய திட்டங்கள்னு பார்த்திங்கன்னா கடந்த திமுக ஆட்சி காலத்தில் கருவறை முதல் கல்லறை வரை என்று சொல்வார்கள் கற்பிணிப்பெண்கள் உதவித்தொகை முதல் கடைசியாக இறுதிச் சடங்கு ஏமக்கிருக்கை பணம் வரைக்கும் மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்க்கை தேவைக்கும் மிக அற்புதமான திட்டங்கள் ஆக இந்த திட்டங்கள் எல்லாம் சுரண்டல் இல்லாமல் முழுமையாக சம்பந்தப்பட்ட அந்த பயனாளிக்கு சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த திட்டங்களை பெற்றுக் கொடுப்பதில் இருக்கக்கூடிய இடைத்தரக இடைத்தரகு முறை இந்த புரோக்கரேஜை ஒழிச்சுட்டு நேரடியாக மக்களுக்கு அதை வந்து சர்வீஸ் பண்ண சொல்லித்தான் அதை இந்த மக்கள் பணியாளர்களை நியமித்தால் கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் மனசாட்சியோடு செயல்படுவார்கள் லஞ்சம் ஊழல் எதிர்பார்க்க மாட்டார்கள் ஆகவே ஒரு தூய்மையான நிர்வாகம் இன்னொருக்கு வேலை இல்லாத நேரத்தை ஒழிக்க வேண்டும் இரண்டு மிகப்பெரிய உயர்ந்த நோக்கங்களுக்காகத்தான் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு பணியை அவர் உருவாக்கினார் இதையெல்லாம் சிந்திப்பதற்கே ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு அரசு அரசியல் சிந்தனை வேண்டும் அது கலைஞரால் மட்டும்தான் முடியும் அதைத்தான் அவர் செய்தார் ஆனால் அது நாங்கள் அதையும் நாங்கள் மக்களான பணியால் சாதித்து காட்டினோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களை ஊஸ் பண்ணும்போது மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டம் அது இந்தியா முழு நடக்கிறது அப்ப அப்படி நடக்க அந்த அந்த பணியை தமிழ்நாட்டில் யார் ட்ரை பண்ணதுன்னா மக்கள் நல பணியாளர்கள் தான் முழுக்க முழுக்க மக்கள் நல பணியாளர்கள் தான் இந்த நூறு நாள் வேலைத்திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தினோம் நான் மக்கள் நிலைப் பணியாளர்கள் படிகளே இருந்த பொழுது நூறு நாள் வேலைத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக இந்தியாவிலே இரண்டாவது பரிசு அன்றைய ஜனாதிபதி பிரதீபா பாடீல் அவர்களால் இந்த தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூறுரூவா சம்பளம் நூறுரூவா சம்பளமாக கூடியவர்கள் அவர் செய்யக்கூடிய பணி என்பது அதிகமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமலர் பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது நூறு நாள் வேலைத்திட்டத்தில் மிகப்பெரிய முறைகேடு நூறு நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய முறைகேடு அதற்கு காரணம் மக்கள் நலப் பணியால் பணியிலே இல்லை மக்கள் நல பணியால் பணி இல்லாத காரணத்தினால்தான் இந்த திட்டத்தில் மிகப்பெரிய முறைகேடு என்று திருமணர் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது ஆக மக்கள் நலப் பணியாளர்கள் பணியில் இருக்கின்ற பொழுது மனிதன் பெயர்படக்கூடிய அத்தனை திட்டங்களுக்குமான பயனாளிகளை நேர்மையான முறையில் நியாயமான முறையில் தேர்வு செய்து கொடுத்தோம் அரசனுடைய திட்டங்கள் தலைவர் அன்றைக்கு அன்றைய முதலமைச்சர் கலைஞர் நினைத்ததைப் போல ஏழை எளிய மக்களுக்கு முழுமையாக சென்று அடைந்தது ஆனால் இன்றைக்கு அந்த திட்டங்கள் எல்லாம் விலை பேசி விற்கப்படுகிறது இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் மக்கள் நலப் பணியாளர்கள் அரசு நிர்வாகத்திற்கு வந்தாக வேண்டும் அப்படிப்பட்ட சூழல் உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை நிச்சயமா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறை அதிமுக ஆட்சிக்கு வரும்போதும் மக்கள் நல பணியாளர்களை குறிவைத்து யாரெல்லாம் திமுக ஆட்சியில் காலத்து நியமிக்கப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் பணி நீக்கம் செஞ்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க அதனால பாதிப்புகள் எவ்வளோ தூரம் இருந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த இந்த ஐந்து ஆண்டுகள் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடை அதிமுக அரசு செயல்படுத்திட்டு இருக்கு அதிமுக ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் திமுகவின் திட்டங்களை முடக்கி வைப்பது அதை அழித்து விடுவது என்பதெல்லாம் வடர்ந்த மூன்று முறை அதிமுக ஆட்சிக்கு பண்ணியிருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட தலைமைச் செயலகம் அண்ணா அலுவலகம் சமச்சீர் கல்வி உள்ளிட்ட இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய திட்டங்களுக்கெல்லாம் மூடு நடத்தினார்கள் காரணம் இது திமுக ஆட்சியினுடைய அடையாளங்கள் இதை அழித்து விட வேண்டும் என்று ஆகவே இது போன்ற எல்லாம் அழித்து விட வேண்டும் என்று அதிமுக ஆட்சி நினைக்கிறது ஆனால் திமுகவை பொறுத்தவரையில் இது ஒரு சமூகமானதற்கான அரசியல் இயக்கம் ஜாதி மதத்தை ஜாதி மத பேதங்களை கடந்து ஒரு சமதர்ம சமுதாயத்தை ஒரு பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அதற்காகத்தான் பல்வேறு திட்டங்களை திமுக ஆட்சியிலே கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு கூட தமிழக அரசியலில் ஒரு புதிய பார்வை ஒரு புதிய சிந்தனை உருவாக்கப்பட்டிருக்கிறது அதற்காரணம் திமுக பொருளாதார தளபதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி நமக்கு பயணம் இந்த பயணத்தில் அவர் பல்வேறு தரப்பட்ட மக்கள் சந்தித்தார் வியாபாரிகளை மாணவர்களை அரசு ஊழியர்களை நெசவாளர்களை மீனவர்களை இப்படி பலதரப்பட்ட மக்களை சந்தித்தார் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் அவர் சொன்ன ஒரு வாக்குறுதி நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வெளிப்படை நிர்வாகத்தை நடத்துவோம் லஞ்ச ஊழலற்ற நிர்வாகத்தை நாங்கள் நடத்துவோம் என்று சொன்னார் ஆகவே தான் தலைவர் கலைஞர் அவர்கள் மக்கள் நல பணியாளர்களை எல்லாம் நியமித்து மக அந்த எல்லாம் போய் சொல்லணும்னு நினைச்சார் ஆனால் இன்றைய ஆட்சியாளர்களை பொறுத்த பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களை ஒரு அடிமைகளை பொழுது நடத்துகிறார்கள் இந்த ஆட்சியில் திட்டங்களை முடக்குவது மட்டுமல்ல அரசு ஊழியர்களைப் போல ஒரு கூலி வேலையாட்களை நடத்தினார்கள் அவர்களுடைய சொல்லுக்கையுமே கட்டுப்படலையோ அடிக்கிற கமிஷனுக்கு லஞ்சலுக்கு லஞ்சத்துக்கு ஊழலுக்கை ஒத்துப்போகலையோ அவர்களெல்லாம் மிரட்டி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாக்கினார்கள் எத்தனையோ அதிகாரிகள் அதிமுக ஆட்சிகளை அமைச்சருடைய அடக்குமுறைக்கு பயந்து மிரட்டலுக்கு பயந்து தற்கொலை விவசாய வேளாண் துறை அதிகாரி குத்துக்குமாரசாமி ஒரு உதாரணம் ஆக இந்த ஆட்சி என்பது மக்களுக்கும் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் ஒரு விரோதமான ஆட்சி என்பதை இதன் மூலம் நான் புரிந்து கொள்ள முடியும் எனவே தான் மக்கள் நல பணியாளர்கள் பணியிலே இருந்தால் அவர்கள் தேர்தல் வெற்றிக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துவார்கள் மூன்று முறை விரட்டு விரட்டி எங்களை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன மற்ற திட்டங்களை எல்லாம் கூட விட்டுருங்க மக்கள் நல பணிகள் பதிமூவாயிரம் பேர் ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல் கையெழுத்து போட்டு விட்ட வேண்டிய அவசியம் என்ன மக்கள் நல பணியாளர்களை இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா மிகப்பெரிய அரசியல் எதிரியாக பார்க்கிறார் அதில் நியாயமும் இருக்கிறது ஏன்னா மக்கள் பணியாளர்கள் திமுக ஆட்சி நியம நியமனம் செய்யப்பட்டவர்கள் எங்களுக்கு பணி வழங்கிய ஆட்சிக்கு நாங்கள் விசுவாசமாக இருப்பது என்பது அது நியாயமான ஒரு விஷயம்தான் அந்த தலைவர் கலைஞர் வேலை உருவாக்கி தந்தார் ஒரு விசுவாசம் தவறில்லை ஆனால் எங்களை எங்களை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் ரீதியாக பார்த்து எங்களை பணியை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் சரி எங்களை யூஸ் பண்ணிட்டீங்க விடுங்க எங்களை என்ன சொல்லி யூஸ் பண்ணிட்டியே மக்கள் பணியாளர்கள் உபரி பணியாளர்கள் சர்ப்ளஸ் எங்களுக்கு தேவையில்லை போதிய ஆட்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க ஆகவே உங்களை ஊஸ் பண்ணுறோம்னு சொன்னீர்கள் எங்களை வேணாம் ஏன்னா சர்ப்ளஸ் வேட்டு விட்டி இல்லை ஏன்னா இருபத்த எங்களை படிநீக்கம் செய்யும் போது பதிமூணாயிரத்தி வேலையில் இருந்தோம் இந்த பதிமூவாயிரத்தி ஐநூறு பேரை நவம்பர் எட்டாம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா ஊஸ் பண்ணுறாங்க சர்ப்ளஸ்னு சொல்லி அதே நவம்பர் ஒன்பதாம் தேதி இந்த பதிமூவாயிரம் பேருக்கு பதிலாக இருபத்தி ஒம்பதாயிரம் பணித்தள பொறுப்பை நியமித்தது ஏன் அதிமுகனுடைய இளம் பெண்கள் பாசகை இளைஞர் பாசரை சேர்ந்த நிர்வாகிகளை ஏன் நியமனம் பண்ணியே இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்தை அமுல்படுத்துறது அவங்க தான் பயனாளிகள் வருகை பதிவேட்டிலிருந்து வாடா வரைக்கும் இன்னும் ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு அதிமுக சர்க்கார் அதி அதிமுக வருகிற சட்டப்பேரவை தேர்தலை எந்த தைரியத்தை எதிர்கொள்ளப் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சாதனைகளை சொல்லி அவங்க ஜெயிக்க முடியாது அது இந்த ஆட்சி ஒரு முடிவு முடிவுக்கு வந்துடுச்சு அது இந்த ஆட்சியினுடைய கடைசி நம்பிக்கை ஒன்று பணபலம் இன்னொன்று இந்த பணித்தள பொறுப்பாளர்கள் மூலமாக அந்த கிராமப்புற மக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்கான ஏற்பாடுகள் ஆக மக்களவை பணியாளர்கள் அந்த பணிகளை இருந்திருந்தால் நம்ம வந்து இதெல்லாம் பண்ண முடியாது அதனால் எங்களை எங்களை விட்டு விட்டுட்டு இப்போ அண்ணாதிமுக அந்த பதிவு அந்த வேலைக்கு வச்சுருக்கிறாங்க இப்போ அந்த எம்பி எலெக்ஷனில் ஒவ்வொரு கிராமத்திலையும் வார்டு வைஸாக ஓட்டு சாப்பிட்ட கோல் வச்சு கட் பண்ணி திமுக ஓட்டுக்குது அண்ணாதிமுக ஓட்டுக்குது பணம் கொடுத்தாவிடுற ஓட்டுக்குதுன்னு சொல்லி அந்த பட்டியலை சேகரித்து கொடுத்தவனே பணித்தள பொறுப்பாளர் இன்றைக்கும் அந்த நம்பிக்கையிலே தான் பணித்தள பொறுப்பாளர்களை வைத்து கிராமப்புற வாக்காளர் வாக்கு வகை பெற்றுவிட முடியும் என்று அதிமுக அரசு நினைக்கிறது அது நிச்சயமாக நடைபெறப் போவது இல்லை தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்பதில் இந்த ஏறக்குரிய உறுதி ஆக மக்கள் நல பணியாளர் பதிமூவாயிரம் பேருக்கும் செய்த துரோகம் இந்த ஆட்சியாளர்களை நிச்சயமாக தண்டிக்கும் வருகின்ற தேர்தலில் சரியான பாடம் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து இப்போ நிறைய அரசு ஊழியர்களும் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அவங்களும் கூட இந்த உயிரை மாச்சிக்கிற ஒரு நிலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கையாளுடாங்க அரசு ஊழியர்களோட பிரச்சனைகளை எப்படி பார்க்குறீங்க அரசு ஊழியர்கள் இன்றைக்கு ஒரு கோரிக்கை வச்சு போராடுறாங்க இது ஒரு காலம் கடந்த போராட்டம் இன்னும் சொல்ல போனால் இந்த ஐந்தாண்டு காலத்தில் அரசு ஊழியர்களை இந்த அரசாங்கம் பல்வேறு விதத்தில் கொடுமைப்படுத்தி இருக்கிறது டெஸ் மாசுமா சட்டம் அரசு ஊழியர்கள் தற்கொலைகள் வேலை நியமன சட்டம் ஜீரோ பட்ஜெட் எம்பிளாய்மெண்ட் அவசியத்து மூணாங்க படித்த இளைஞர்களுக்கு வேலையில் ஐந்தாண்டு காலமாக அது அரசு ஊழியர்களுக்கு அதே மாதிரி நியமனத்திலே ஊழல் பதவி பணியிட மாற்றம் டிரான்ஸ்ஃபரில் ஊழல் இப்படி அது பல்வேறு அரசு ஊழியர்களுக்கு எதிரான பல்வேறு கொடுமைகள் நடந்தது இந்த ஐந்தாண்டு காலமும் வேடிக்கை பார்த்து கொண்டு வந்த ஊழியர் சமுதாயம் கடைசி நான் ஒரு பத்து நாள் பதினாறு கடைசி டிக்ளேர் பண்ணேன் இப்போ போய் ரோட்டில் உட்காந்து கொடி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன அது சரி கொடி பிடிக்கிறார்கள் கொடி பிடித்துக்கொண்டே நாங்கள் மக்கள் நல கூட்டு இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று அரசூழியர் சங்கம் சொல்கிறது ஆக தமிழ்நாட்டில் பல லட்சம் பேர் அரசு ஊழியர்களாக இந்த அரசு ஊழியர்களை சங்கம் நடத்தக்கொள்ளலாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்று அரசு ஊழியர் சங்கம் இன்னொன்று அரசு பணியாளர் சங்கம் இன்னொன்று என்ஜிஓ சங்கம் இந்த மூணு தான் பெரிய மிகப்பெரிய பொது சங்கங்கள் இதில் அரசு ஊழியர் சங்கம் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு அங்கம் அவங்க என்ன செய்வாங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில குழு என்ன சொல்கிறதோ அல்லது அகில இந்திய குழு தொழிற் பீரோ என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர்கள் கேட்பார்கள் அதேபோல் அரசு பணியாளர் சங்கம் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு அங்கம் அவங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநிலக் குழு சொல்கிறது அதைத்தான் அவர்கள் செய்வார்கள் அரசவர்கள் ஒன்றியம் என்பது எதெல்லாம் ஆளுங்கட்சியாகிறது அவர்களுக்கு சால் சால்ரா போடக்கூடிய சங்கம் இப்படி தலைவர்கள் தான் ஆனால் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் அவர்களுக்கு அடிமை அல்ல இன்னைக்கு இது அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைமை வருகின்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டு இயக்கத்திற்கு ஆதரவு அது மக்கள் நல கூட்டி இயக்கம் ஒரு கேள்விக்குத்தான ஒரு விஷயம் அது மக்கள் நல கூட்டி இயக்கம் அல்ல மக்களை குழப்புகின்ற ஒரு கூட்டி இயக்கம் என்பது அது அவங்களுக்கு போய் நீங்கள் ஆதரவு எடுக்கணும் என்று சொன்னால் அரசு ஊழியர் சங்கம் யார் என்பதை அவர்களை சுட்டி காட்டி விட்டார்கள் அவர்கள் நாங்கள் மார்க்சிஸ்டுகள் என்பதை அவர் புரிய வைத்து விட்டார்கள் ஆக இந்த ஐந்தாண்டு காலம் முடிய போகின்ற அந்த ஐந்தாண்டு காலம் அடுத்த கொடுமை மக்கள் நல பணிகள் பணிநீக்கம் செய்யப்பட்ட பொழுது நாங்கள் போய் கஞ்சிடும் சங்கமாக போய் கஞ்சிடும் வாங்க யா எங்களை காப்பாற்றுங்க எங்களுக்காக ஒரு நாள் போராட்டம் பண்ணுங்கள் ஒரு நாள் வேலைநிறுத்த பண்ணுங்கன்னு சொன்னோம் அன்றைக்கெல்லாம் எங்கள் மாநில குழுவை கேட்க வேண்டும் மத்திய குழுவை கேட்க வேண்டும் கட்சியை கேட்க வேண்டும் என்று சொன்ன அரசு ஊழியர் சங்கம் இன்னை கடைசியாக வந்து உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு இருபது நிமிஷம் கோரிக்கை அதில் மக்கள் நலம்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் இதெல்லாம் அரசூலிகளை ஏமாற்றி அவர்களை அவருடைய ஓட்டு வங்கி அந்த கட்சிக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதை கனவு அது நடக்காது ஆக இன்றைய அரசு ஊழியர் போராட்டத்திற்கு கூட தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த அறிக்கை என்பது இந்த ஆட்சியாளர்கள் உங்களை அழைத்து பேச மாட்டார்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற மாட்டார்கள் இன்னும் இரண்டு மாதம் பொறுத்திருங்கள் வேலை வேலை நீக்கு வேலை அதை போராட்டத்தை கைவிட்டு விட்டு நீங்கள் வேணால் பணிக்கு திரும்புங்கள் இரண்டு மாதம் கழித்து ஒரு புதிய ஆட்சி மலரும் அப்பொழுது உங்கள் அழைத்த பேச்சு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவோம் தலைவர் கலைஞரை பொறுத்தவரையும் செய்வதை சொல்வார் சொல்வதையே செய்வார் இப்போ ஊழியர் பிரச்சனை என்பது அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை ஜெயலலிதாவை நோக்கி அல்ல ஜெயலலிதா வந்து கூப்பிட்டு பேச போகிறாங்களா அரசு ஊழியர்களை கேள்வி நடந்திருக்கா அமைச்சர்களே முதலமைச்சரை பார்க்க முடியவில்லை எம்எல்ஏக்கள் முதலமைச்சரை பார்க்க முடியவில்லை அப்படி அப்படி அரசு சங்கம் போய் பார்க்க முடியும் முதலமைச்சரே அதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது யாரை நோக்கி என்று சொன்னால் அடுத்து முதலமைச்சராக கூடிய தலைவர் கலைஞரை நோக்கித்தான் இன்றைக்கு கோரிக்கை வைக்கிறார்கள் நிச்சயமாக ரெண்டு மாத காலத்திற்கு பிறகு வரக்கூடிய புதிய ஆட்சி தலைவர் கலைஞர் தலைமையிலான ஆட்சியிலே தான் அரசுகளை கூப்பிட்டு அழைத்து பேசி அந்த இருபது அம்ச கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கை நிறைவேற்றி தருவார் என்ற எதிர்பார்ப்பிலே தான் அவர்கள் போராடுகிறார்கள் ஆக இந்த அரசுடைய போராட்டம் என்பது அடுத்து வரக்கூடிய ஆட்சியை நோக்கித்தான் அந்த போராட்டம் என்பதுதான் வெளிப்படையான ஒரு உண்மை சார் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் இன்னும் நாள் கணக்கில் தான் இருக்கின்ற இந்த சூழலில் வர இருக்கிற தேர்தலை நீங்கள் எப்படி எதிர்நோக்குறீங்க பார்க்குறீங்க இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரையில் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான தேர்தல் ஒரு தொடர்ந்து ஒரு மூன்று முறை ஜெயலலிதா நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த மூன்று முறையும் அவர் ஒரு முதலமைச்சராக நடந்து கொள்ளவில்லை தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒரு மாநிலம் இருக்குது முப்பத்தி ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் எந்த முதலமைச்சரும் இப்படி ஒரு ஆடம்பரமான முதலமைச்சராக மக்கள் வரிப்படத்தை வந்து ஆடம்பரமாக செலவழிக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்ததே கிடையாது மக்களை பற்றியே கவலைப்படாமல் அவர் தனக்காக பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை டீ குன்கா ஜெயிலில் முடிச்சு போட்டப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக அரசு இயந்திரம் முடங்கி போய்விட்டது அமைச்சர்கள் கோப்புகளை பார்க்கறது அரசு இயந்திரமே முடங்கி போயிருந்தது ஆக இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு தேர்தல் அதிலும் குறிப்பாக மக்கள் நல பணியாளர்கள் பதிமூவாயிரம் பேரை வீதிக்கு விரட்டி அடித்து ஒரு இருநூற்றி இருபத்தாறு பேரை சாகடை சேர்ந்த அரசாங்கத்திற்கு பாடம் போட்ட வேண்டிய ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய எங்களை பொறுத்தவரையில் மக்கள் நல பணியாளர்கள் கிராமப்புற மக்களிடத்திலே நேரடியாக பணியாற்றியவர்கள் இன்றும் எங்கள் மீது கிராமப்புற மக்கள் மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் இந்த பணி பிறகு எங்கள் மீது ஒரு பரிதாபம் ஏற்பட்டிருக்கிறது ஐயோ பாமா நல்லா வேலை பார்த்தாங்க இவங்கள வெட்டி அடிச்சிட்டாங்க என்று எங்கள் மீது ஒரு அனுதாபம் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த பதிமாயிரம் குடும்பங்கள் இந்த பதிவாயிரம் குடும்பத்தினுடைய உறவினர்கள் எங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று தமிழகம் முழுக்க நூற்றி எண்பது சட்டப்பேரவை தொகுதிகளில் மக்கள் நல பணியாளர்களால் ஒரு வெற்றி தோல்வி தீர்மானிக்க முடியும் அந்த சக்தி எங்கள் எங்களை பார்க்குறதுக்கு மக்கள் நல பணியாளர் தான் ஈஸியாக நினைக்கலாம் ஆனால் மக்கள் நலப் பணியாளர்களால் தமிழகத்தில் உள்ள கிராமப்புறங்களை உள்ளடக்கிய நூற்றி எண்பது சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது இந்த நூற்றி எண்பது தொகுதிகளும் மக்கள் நல பணியாளர்களாலும் அவருடைய குடும்பத்தினராலும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக விளங்க முடியும் அந்த அடிப்படையில் இந்த நூற்றி எண்பது சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்களை படுதோல்வியடைய செய்வது தான் எங்களுடைய முதல் நோக்கம் இன்னும் நாங்கள் இன்னொன்று கூட நிகழ்ச்சியின் மூலமாக தமிழக அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பரிவான வேண்டுகோளை வைக்கிறேன் என்னென்னா இப்போ மக்கள் நல பணியாளர்களை கிள்ளிக்கிரையாக நினைத்து ஜெயலலிதா எட்டி உதைத்தார் ஐந்தாண்டு காலம் போராடினோம் கெஞ்சினோம் நீதிமன்றத்திற்கு போனோம் எங்களுக்கு மீண்டும் பணி வழங்கவில்லை மக்கள் நல பணியாளர்களை அரசியல் எதிரியாகவே முதலமைச்சர் ஜெயலலிதா பார்க்கிறார் இப்போ நாங்கள் வைக்கக்கூடிய சகத சபை வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னென்னா மக்கள் நலப் பணியாளர்களை கில்லிக்கிறார நினைத்த ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு தமிழ்நாட்டில் ஜெயலலிதா இனிமேல் சென்னையிலேயோ வேறு எங்கேயுமோ நகர்ப்புறங்களில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இல்லை அவர் எங்கேயாச்சும் ஆண்டிபிடிக்கு சொல்ல முடியாததாக ஓடணும் உள்ள சூழ்நிலை அப்படி கிராமப்புற வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் அவர் போட்டியிட்டால் அரசுக்கு எதிரான விவசாயிகளுக்கு எதிரான தமிழக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு எதிரான ஜெயலலிதாவை வீழ்த்துவதற்கு தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் ஒரு வேட்பாடு எடுத்து போகிறோம் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதாவால் பணிநீக்கம் செய்யப்பட்ட பணி செய்யப்பட்ட அந்த பணி தற்கொலை செய்து கொண்ட இருநூத்தி முப்பத்தி ஆறு குடும்பத்தில் கடவுளை இழந்த ஒரு விதவை பெண்மணியை ஜெயலலிதா போட்டியிடக்கூடிய தொகுதியில் எதிர்த்து நாங்கள் நிறுத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம் அந்த விதவை பெண்ணை தமிழகத்தினுடைய அத்தனை கட்சிகளும் ஒரு பொது வேட்பாளராக அங்கீகரித்தால் யாரை கிள்ளுக்கிறே என்று எட்டி உதைத்தாரோ தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் சமுதாயத்தை சேர்ந்த எங்களை புறக்கணித்தாரோ எங்க எங்களால் ஜெயலலிதா வீழ்த்து காட்ட முடியும் நம்பிக்கைகள் இருக்கிறது ஆகவே எங்களுடைய இந்த சங்கத்தினுடைய வேண்டுகோளை தமிழகத்தினுடைய அத்தனை அனைத்து கட்சி தலைவர்களும் பரிசீலனை செய்து ஜெயலலிதாவுக்கு எதிரான பொது வேட்பாளராக எங்கள் சங்கத்தினுடைய பெண்மணியை ஆதரித்தால் நிச்சயமாக செயலிதாவை விழுத்து காட்ட முடியும் எங்களை பொறுத்தவரையில் திமுக ஆட்சி வந்தால்தான் மீண்டும் பணி மீண்டும் வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை போராட்டம்தான் ஆகவே எங்களுக்கு பாலுதரக்கூடிய ஒரு ஆட்சி எங்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசு சமுதாயம் மீனவர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் உள்ளிட்ட தமிழக மக்களுக்கு மீண்டும் கருவறை முதல் கல்லறை என்கின்ற திட்டத்தை உருவாக்கி தரக்கூடிய தலைவர் கலைஞர் தலைமையிலான திமுக ஆட்சி உருவாக்குவது எங்களுடைய தேர்தல் அணுகுமுறையாக இருக்கும் அது நிச்சயம் நாங்கள் நடத்தி காட்டுவோம் என்ன விலை கொடுத்தாலும் மீண்டும் ஆறாவது முறையாக தலைவர் கலைஞர் முதலமைச்சர் ஆவதற்கு மக்கள் நல பணியாளர்கள் எப்படி ராமன் இலங்கைக்கு செல்லுகின்ற பொழுது அவன் பாலம் கட்டுகின்ற பொழுது அணில் தன்னுடைய சிறிய பங்களிப்பை தந்ததோ அதே போல திமுக வெற்றிக்கு மக்கள் நல பணியாளருடைய பங்களிப்பு ஒரு அணிலாக இருந்து இந்த ஆட்சியை அமைத்து காட்டுவோம் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நிச்சயமா சார் மக்கள் நல பணியாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு மக்கள் நல பணியாளர்கள் சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனைகள் என்ன போராட்டங்கள் எவ்வளோ தீவிரமா இருக்கு இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தங்களோட உயிரையே மாய்ச்சிட்ட இந்த சூழலில் கூட அதிமுக அரசு எவ்வளோ தூரம் மெத்தன போக்கா இந்த விஷயத்த கையாண்டுட்டு இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது எவ்வளோ பெரிய பாதிப்புகளை இந்த பணியாளர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க திமுக ஆட்சி காலத்தில் எவ்வளோ சிறப்பாக அது செயல்பட்டு இருந்துச்சு மறுபடியும் இந்த மாற்றம் எவ்வளோ முக்கியமானது அந்த மாற்றம் கண்டிப்பாக நிகழ்த்துக்கான எல்லா முயற்சிகளையும் நீங்க எவ்வளவு தூரம் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்க முழுமையா நன்றி இலக்கிய தேடல்கள் வரலாற்று சான்றுகள் இவைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நாம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நம் விடையில வானிக்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றி சொல்வோம் வணக்கம் அண்மையில் வெளியாகியிருக்கிற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியினுடைய நாட்குறிப்பிலிருந்து உலகம் அறிந்து கொள்வதற்கு ஒரு செய்தி அதில் இருந்தது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கிற உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியை அறியாதவர்கள் உலகத்தில் எந்த முறையிலும் இருக்க முடியாது இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த விஞ்ஞானியாக இயற்பியல் துறையில் அவர்தான் அறியப்படுகிறார் அவருடைய மிக நெருக்கமான நண்பர் லயனஸ் பாலிங் என்கிற அவரும் விஞ்ஞானிதான் அவருடைய நாட்குறிப்பிலிருந்து ஒரு செய்தியை இன்றைக்கு உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு நவம்பர் பதினாறாம் நாளிட்ட அவருடைய நாட்குறிப்பில் அவர் எழுதியிருக்கிறார் நான் ஐன்ஸினை கடைசி காலங்களில் சந்தித்த போது இரண்டு பேரும் மிக நெருக்கமான நண்பர்கள் ஆனால் லைன்ஸ் பாலிங் அதற்கு பிறகு அவரிடத்தில் இருந்து பிரிந்து போய்விட்டார் நான் மிக நெருக்கமாக ஐன்ஸ்டினோடு இருந்தவன் அவரும் நானும் பிரிந்த அந்த கடைசி நாளில் அவர் சொன்ன அந்த சொற்கள் இப்போதும் என் நினைவில் இருக்கின்றன என்று அவர் டைரியிலே குறித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது ஐம்பத்தி ஐந்தில் ஐன்ஸ்டின் இறந்து போய்விட்டார் நாம் அறிவோம் என்ன வரியை லயனஸ் பாலிங் குறித்திருக்கிறார் என்றால் ஐ மேட் அ கிரேட் மிஸ்டேக் இன் மை லைஃப் என்று ஐன்ஸ்டின் சொன்னதாக குறித்திருக்கிறார் நான் எத்தனையோ அரிய கண்டுபிடிப்புகளையெல்லாம் தந்திருக்கிறேன் என்பது உண்மைதான் ஆனாலும் என் வாழ்நாளில் நான் ஒரு மிகப்பெரிய பிழையை செய்துவிட்டதாக உணர்கிறேன் என்று ஐன்சின் சொல்லியிருக்கிறார் அப்படி என்ன பிழையை அவர் செய்தார் என்றால் அணுகுண்டுகளை உற்பத்தி செய்வதற்கு அவரும் ஒரு மூல காரணமாக இருந்திருக்கிறார் என்கிற அந்த உறுத்தலின் வெளிப்பாடாகத்தான் என் வாழ்வில் நான் மிகப்பெரிய பிழையை செய்துவிட்டேன் என்று ஐன்சின் தன் நண்பரிடத்தில் சொல்லியிருக்கிறார் ஐன்சின் ஜெர்மன் நாட்டிலே பிறந்தவர் நாம் அறிவோம் ஹிட்லர் ஜெர்மனியிலே அங்கே ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஐன்சின் அமெரிக்காவுக்கு வருகிறார் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்து சில ஆண்டுகளிலேயே அங்கே இனவாதம் தலை தூக்குகிறது யூதர்கள் அத்தனை பேரும் அவர்கள் யூதர்களாக பிறந்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அழித்து ஒழிக்கப்படுகிறார்கள் அந்த நாட்டின் யூதர்கள் தவறு ஏதும் செய்திருக்க வேண்டியதில்லை யூதர்களாக இருந்தால் மட்டுமே போதுமானது ஹிட்லரால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் அந்த செய்திகளை கேள்விப்பட்ட ஐன்ஸ்டின் அதற்கு பிறகு தன்னுடைய சொந்த மண்ணுக்கு போகாமல் அமெரிக்காவிலேயே தங்கிவிட்டார் எனவே ஐன்ஸ்டின் என்கிற ஒரு உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஹிட்லர் என்கிற ஒரு உலக புகழ்பெற்ற சர்வாதிகாரி இரண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் ஹிட்லரால் ஐன்ஸ்டீனினுடைய வாழ்க்கையே மாறி போயிற்று முப்பத்தி மூன்றிலேருந்து அமெரிக்காவிலேயே தங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது ஆண்டு அமெரிக்க குடிமகனாகவே ஐன்ஸ்டின் மாறிவிட்டால் பிறகு தன்னுடைய இறுதி நாள் வரை ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகள் அமெரிக்காவிலேயே வாழ்ந்து பிரின்ஸ்டன் என்கிற மாநிலத்திலே தான் அவர் இருந்தார் அங்கேதான் அவர் இறந்தும் போனார் ஆனால் அந்த காலகட்டங்களிலே அமெரிக்காவில் ஐன்ஸ்டினுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது அவருடைய எழுத்துகள் அவருடைய குரல் ஆகியனவற்றுக்கு அமெரிக்க அதிபர் வரைக்கும் மதிப்பு கொடுக்கிற நிலை அன்றைக்கு இருந்தது அப்போதுதான் இரண்டாம் உலகப்போர் தொடங்குகிற அந்த காலகட்டத்தில் ஒரு செய்தியை அறிந்து ஐன்ஸ்டின் அன்றைக்கு அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ரூஸ்வெல்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதம்தான் அணுகுண்டு உற்பத்திக்கான தொடக்கம் அணுகுண்டை தயார் செய்யுங்கள் அணுகுண்டை அடுத்த நாட்டில் கொண்டு போய் போடுங்கள் என்று ஐன்ஸ்டின் எழுதவில்லை ஆனால் ஐன்ஸ்டின் தன் நாட்டு அதிபருக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்தார் நான் பிறந்த மண் ஜெர்மன் தான் ஆனாலும் அந்த ஜெர்மன் நாட்டை இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரி ஆண்டு கொண்டிருக்கிறார் அந்த ஹிட்லர் அணுகுண்டு என்று யுரேனியம் போன்ற பொருள்களால் தயாரிக்கப்படுகிற அணுகுண்டை தயாரிப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அப்படி ஒரு அணுகுண்டு தயாரிக்கப்படுமானால் அது ஒரு நகரத்தை ஒரு புல் பூண்டு கூட இல்லாமல் அழித்துவிடக்கூடியது எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் ரூஸ்வெல்ட்க்கு ஐண்டின் எழுதிய கடிதம் ஆனால் அதனை ரூஸ்வெல்ட் எப்படி எடுத்துக்கொண்டார் என்றால் அப்படியா அப்படி ஒரு அணுகுண்டு தயாரிக்க முடியும் என்றால் அதனை அவர்களுக்கு முன்பாக நாம் தயாரித்து விடலாம் என்கிற முடிவுக்கு வந்து ஐன்ஸ்டின் அவர்களையே அமைத்து அவரையும் மேலும் இரண்டு விஞ்ஞானிகளையும் வைத்து மேன்ஹேட்டன் ப்ராஜெக்ட் என்று அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கிற ஒரு இடத்திற்கு மேன்ஹேட்டன் என்று பெயர் அந்த மேன்ஹேட்டனில் அந்த அணுகுண்டு தயாரிக்கிற ஒரு பெரிய ஆராய்ச்சி விஞ்ஞான நிலையத்தை அவர் உருவாக்கி என்னென்ன உபகரணங்கள் கேட்டார்களோ எல்லாவற்றையும் அடுத்தடுத்த நிமிடங்களிலேயே கொண்டு வந்து குவித்து ஏனென்றால் ஜெர்மனியை காட்டிலும் வேறு எந்த நாட்டை காட்டிலும் அன்றைக்கே பொருளாதார வளமுடைய நாடாக அமெரிக்கா இருந்தது எனவே எல்லாவற்றையும் கொண்டு வந்து குவித்த அந்த மேன்ஹேட்டன் ப்ராஜெக்ட் மூலம் அணுகுண்டை கண்டுபிடிப்பதற்கான எல்லா வேலைகளையும் தொடங்குங்கள் என்று ரூஸ்வெல்ட் சொன்னார் இவர்களும் அந்த முயற்சிகளிலே இருந்தார்கள் மிகச்சரியாக வலிமை வாய்ந்த அழித்துவிடக்கூடிய ஆற்றல் கொண்ட அணுகுண்டை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அப்படி அணுகுண்டை அவர்கள் கண்டுபிடித்து முடிக்கிற அந்த நேரத்திற்குள் இரு பெரிய மாற்றங்கள் நடந்துவிட்டன ஒன்று அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட் இறந்து போய் அடுத்த அதிபர் ட்ரூமன் ஆட்சிக்கு வந்துவிட்டார் இது ஒன்று இதனை விட பெரிய மாற்றம் என்றால் இரண்டாம் உலகப் போரே ஏறத்தாழ முடிவுக்கு வந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இரண்டாம் உலகப் போர் முடிந்து ஜப்பான் ஜெர்மன் எல்லா நாடுகளும் சரணடைந்து விட்டன இத்தாலியினுடைய அதிபர் முசோனினி கொல்லப்பட்டு விட்டார் ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார் எல்லா நாடுகளும் சரணடைந்து விட்டன எனவே போர் முடிந்து விட்டது ஆனாலும் அன்றைக்கு அமெரிக்காவின் அதிபராக இருந்த ட்ரூமன் இந்த அணுகுண்டுகளை சோதனை செய்து பார்த்து விட வேண்டும் என்று கருதினார் அதனை ஐன்ஸ்டின் கடுமையாக எதிர்த்தார் நான் ஒரு பாதுகாப்புக்காக எச்சரிக்கைக்காகத்தான் நான் அந்த கடிதத்தை எழுதினேன் இப்போது போரே முடிந்துவிட்ட நிலையில் அணுகுண்டுகளை இன்னொரு நாட்டின் மீது வீசுவது நியாயமாக இருக்காது என்று சொன்னார் முதலில் எடுபட்ட விஞ்ஞானியின் குரல் இப்போது எடுபடவில்லை எச்சரிக்கையாக ஐன்ஸ்டீன் சொன்னபோது அதனை கேட்டுக்கொண்ட அரசு மறுபடி தன் சொந்த நாடாக இன்றைக்கு இருக்கிற அமெரிக்காவுக்கு எச்சரிக்கையாக சொன்னபோது அதனை அவர்கள் கேட்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறு ஆகஸ்ட் ஒன்பது ஆகிய இரண்டு நாட்களில் ஹிரோஷிமா நாகசாயி என்கிற இரண்டு இடங்களிலும் ஜப்பானில் அணுகுண்டுகள் வீசப்பட்டன அந்த ஒரு அணுகுண்டுக்கு அந்த அமெரிக்கர்கள் அன்றைக்கு வைத்த பெயர் லிட்டில் பாய் என்பது ஒரு சின்ன பையன் பெரிய வேலையை செய்து ஒரு தேசத்தையே அழித்து விட்டான் எனவே அன்றைக்கு இரண்டு அணுகுண்டுகள் வீசப்பட்ட போது உலகமே நிலை உலைந்து நின்றது அதனை எண்ணித்தான் அது நாற்பத்தி ஐந்திலே நடைபெற்றது ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஐன்ஸ்டீன் தன்னுடைய மிக நெருக்கமான அறிவியல் நண்பரான பாலிங்கிடம் பேசுகிற போது சொல்லியிருக்கிறார் அதை பாலிங் தன்னுடைய நாட்குறிப்பிலும் புரித்திருக்கிறார் எத்தனையோ விதமான கண்டுபிடிப்புகளை இந்த உலகுக்கு தந்திருந்தாலும் ஐன்ஸின் ஒரு வேதனையான ஒரு பதிவையும் சொல்லியிருக்கிறார் ஐ மேட் அ கிரேட் மிஸ்டேக் இன் மை லைஃப் என் வாழ்வில் நான் மிகப்பெரிய பழையை செய்துவிட்டேன் அன்றைக்கு அந்த கடிதத்தை அதிபர் ரூஸ்வெல்த்துக்கு நான் கூடாது என்று ஐன்ஸின் கூறியிருக்கிறார் வரலாற்றில் சில வரிகள் சில கடிதங்கள் எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திவிடும் என்பதற்கு அந்த விஞ்ஞானி பாலிங்கினுடைய நாட்குறிப்பு தருகிற செய்தி நமக்கு பாடமாக இருக்கிறது